நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் நண்பர்களே இது உண்மை சம்பவம் இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இருந்து விழுப்புரம் போகிற வழியில் வந்து நடந்துச்சு அதாவது ட்ரெயினில் போகும்போது ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சென்னை சென்ட்ரலில் ஏறிட்டாங்க ஏறினதுக்கப்புறம் அப்புறம் அங்கேருந்து ரயில் புறப்படுது அப்படியே மெலிர்ந்த காற்று வீசிக்கிட்டிருக்க ஓரமாக உட்காந்துக்கிட்டு இருந்த பயணிகள் எல்லாருமே அந்த காற்றோட அந்த மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிச்சுக்கிட்டு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நல்ல காற்று வீசுது அந்த காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹெட்செட்டில் வந்து பாட்டு கேட்குறாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து சுண்டல் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் வருத்தக்கல்ல அவிச்சக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தின்பண்டங்களை சாப்பிட்டுக்கிட்டு அந்த காத்தோட அந்த மகிழ்ச்சியான தருணத்தில் வந்து அனுபவிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய ஆசை என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த கையை வெளியில் நீட்டணும் கையை வெளியில் நீட்டிட்டு ஆட்டம் போடணும் அப்படின்றதான் வந்து அவருக்கு ஆசை போகல அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கை வெளியில் நீட்டிட்டு அந்த காத்துக்கு தகுந்தாப்புல கைய அசைச்சுட்டே வந்துகிட்டு இருக்காரு அப்போ என்ன நடக்குது அப்படின்னா திடதுன்னு அவர் கையில விலையுயர்ந்த கடிகாரம் முன்ன வந்து கட்டி இருக்காரு அந்த கடிகாரம் வந்து பொத்துனி கீழே விழுந்துடுது கிட்டத்தட்ட அந்த கடிகாரம் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கும் விழுப்புரத்துக்கும் நடுவில் கரெக்டாக விழுந்திருக்குது அங்கே விழுந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்னுடைய கடிகாரம் வந்து விழுந்துருச்சு அது விலை உயர்ந்த கடிகாரம் அந்த கடிகாரம் வந்து நான் எங்கள் அம்மா கொடுத்ததை வந்து ராசியான கடிகாரமாக வந்து வச்சு இவ்வளோ நல்லா பாதுகாப்புக்கிட்ட வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து வீந்து போச்சு யாராவது ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு அப்போ பக்கத்தில் உட்காந்துருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ என்ன பண்ணலாம் ஏதாவது பண்ணி இவருடைய கடிகாரத்தை காப்பாற்றி கொடுத்தா தேவலாமாச்சு ஏதாவது செயினை பிடிச்சி இழுக்கலாமா எமர்ஜென்சி செயினை பிடிச்சி இழுத்து தேடலாமா இல்லாட்டி வந்து வேறு என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து பதட்டப்படுறாங்க அப்போது அவருக்கு ஆப்போசிட் சீட்டில் வந்து ஒரு பொண்ணு ஒன்று உக்காந்துருக்குது அந்த பொண்ணு அழகாக மொபைல் பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது அதை எதையுமே காதில் வாங்கிக்கவே இல்லை இவங்க பேசுகிறத பார்த்த உடனே மொபைலை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு அப்பயும் எதுவும் பேசாமல் அமைதியாக வந்துகிட்டே இருக்கு இவருக்கு இதை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கடுப்பாகிடுது நம்ம இவ்வளோ ஆரவாரமாக இருக்கோம் ஆனால் இந்த பொண்ணு எதையுமே வந்து கண்டுக்காமல் இவ்வளோ அமைதியாக வந்துகிட்ருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் வந்து நெருங்க ஆரம்பிக்குது எல்லாருமே வந்து சரி இறங்கி க போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம் இல்லாட்டி வந்து ஸ்டேஷன் மாஸ்டரியாவது வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் நிற்கிறதுக்காக வெயிட் இருக்காங்க அப்போ கூட அந்த பொண்ணு அமைதியாகவே தான் இருக்குது சரி ரைட்டு இது வந்து பைத்தி இங்கேத்து ஏதாவது பிடிச்சிச்சா என்னமோ தெரியல நம்ம வந்து இவ்வளோ தூரம் கத்தி கட்டி ஆர்வாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் வந்து அந்த பொண்ணை எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே கட்டுக்காமல் ஸ்டேஷன் வந்து இறங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர்ட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி என்னுடைய கை கடிகாரம் வந்து விலை விலை உயர்ந்தது வர தண்டவாளத்துலேயே வந்து விழுந்துருச்சு நீங்கள் தான் வந்து எப்படியா எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க அப்போ அந்த பொண்ணு வந்து திருதுப்புனு இறங்கி அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இந்த பொண்ணு என்ன பேச போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திருத்தணும் முடிச்சுட்டு இருக்காங்க அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா இங்கேருந்து கரெக்டாக இருபத்தஞ்சாவது கம்பம் மரத்துக்கு பக்கத்தில் அந்த கடிகாரம் வந்து விழுந்துச்சு அங்கே போய் தேடி எடுத்துக்க சொல்லுங்கள் அவத்தர் தான் கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுது ஸோ அந்த பதட்டத்துலேயும் ஒரு நிதானம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட மட்டும்தான் இருந்துருக்கு அப்படின்னே சொல்லி சொல்லலாம் மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கை கடிகாரம் தொலைஞ்சி போச்சு அதை எப்படா காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் பயந்துக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய அந்த கை கடிகாரம் எங்கே விழுந்துது எப்படி விழுந்துதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கூட கிடைக்கவே இல்லை ஆனால் அந்த பொண்ணு கரெக்டாக வந்து இந்த கம்ம மரத்தை எல்லாத்தையும் வந்து எண்ணிக்கிட்டே வந்திருக்குது அதாவது வந்து எத்தனை கம்ம மரத்துக்கு அப்புறம் ட்ரெயின் நிற்கிதோ அத்தனை கம்மா நம்ம கவுண்ட் பண்ணி கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த அப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க யா ஃபுல்லாக வந்து தேட தேவையில்லை இப்போ இவங்க வந்து இந்த சின்ன கம்ப்ளைண்ட் மட்டும்தான் கொடுத்தாங்க இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் அந்த கை கடிகாரத்தை வந்து தேடுவாங்க ஆனால் எங்கே தேடுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது ஆனால் இந்த பொண்ணு அந்த கொடுத்த தகவலில் தான் இத்தனாவது கம் மரத்துக்கிட்ட விந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஈஸியாக போய் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து வழிவகை செய்யும் அதனால் பதட்டத்தில் எடுக்கிற முடிவு என்றைக்குமே வந்து சரியான முடிவாக இருக்காது அதனால் வந்து பதட்டத்திலையும் ஒரு நிதானம் வந்து என்றைக்குமே வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு இந்த வீடியோ படிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்